அமைந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே கர்த்தருடைய பரிதாபம் பயன்படுவதாக. தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற நிகழ்ச்சியினூடாக தேவனாய் கர்த்தர் நம்மோடு தெளிவாக பேசி வருகிறார் என்று அறிந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் பரிசுத்த தேவனாய் கர்த்தர் நம்மோடு பேசும்படி தெரிந்து கொண்ட வாக்குத்தத்த வசனம் யோவான் 12:24 இப்படி சொல்கிறது. அன்பானவர்களே, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இது சுவிசேஷ புஸ்தகங்கள். இங்கே இயேசுவாகிய தேவன் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே எப்படி ஊழியம் செய்தார், எப்படி பாடுகளை அனுபவித்தார், எப்படி மரித்தார், எப்படி உயிர்த்தெழுந்தார் என்பதை தெளிவாக மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய புஸ்தகங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே தினந்தோறும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய புஸ்தகத்திலிருந்து ஒரு சில அதிகாரங்களை வாசிக்க மறவாதிருங்கள். இயேசுவாகிய தேவன் என்ன செய்தார் என்பது நமக்கு தினந்தோறும் தெரிந்தாக வேண்டும். ஆகவே வாசியுங்கள். தேவனாய் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறவராய் இருக்கிறார். ஒரு சிலர் அந்த நாளுக்குரிய நீதிமொழிகள் புஸ்தகத்தை எடுத்து வாசிப்பார்கள். காலையில் எழுந்த உடனே இன்றைக்கு சரி 30 ஆகிறது, 30 நீதிமொழிகளில் என்ன இருக்கிறதுன்னு சொல்லி வாசிப்பார்கள். ஒரு சிலர் 91 எடுத்து வாசிப்பார்கள். ஒரு சிலர் 23 நாட்கணக்காக வருடக்கணக்களாக அதிலே நிறுத்தி விடுவார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படிப்பட்ட காரியங்களை இனி செய்யாதிருங்கள். பேலன்ஸ்ட் டயட், நாங்கள் சரியாக சாப்பிட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியன் விரும்புகிறார். நாங்கள் சரியாக தேவனுடைய தேவனாய் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை அலசி ஆராய்ந்து பார்த்து புதியவைகளிலும் பழையவைகளிலும் நாங்கள் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, உங்களோடு தான் ஆவியன் பேசுகிறார். ஆகவே நான் மறுபடியும் சொல்லுகிறேன், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய புஸ்தகங்களை வாசிக்க மறவாதிருங்கள். தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு இடைபடுவாராக. தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். இங்கே 12:24 சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகி மிகுந்த பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. மெய்யாகவே மெய்யாகவே, நிச்சயமாகவே நிச்சயமாகவே, இயேசுவாகிய தேவன் மாம்சத்தில் வாழ்ந்த காலங்களில் தெளிவாக ஷார்ப்பனாக சொல்ல வேண்டும் என்று விரும்பும் பொழுதெல்லாம் மெய்யாகவே மெய்யாகவே நிச்சயமாகவே உன்னை அழைக்கிறேன் என்று சொல்லி அழைக்கிறார். நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, தேவனாய் கர்த்தர் எங்கேயெல்லாம் 2 சொல்லுகிறாரோ அங்கே உறுதியாக நீதான், நீயே தான் என்று அர்த்தம் சொல்லுகிறது. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை உங்களோடு தான் ஆவியன் பேசி கொண்டிருக்கிறார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். 2 காரியங்களை இங்கே இயேசுவாகிய தேவன் உவமைகள் ஊடாக தம்முடைய ஜனங்களோடு பேசுகிறார். இயேசுவாகிய தேவன் எந்த ஒரு சத்தியத்தை பேசினாலும் அங்கே பேரபல்ஸ் இருக்கும், உவமைகள் இருக்கும், கதைகள் இருக்கும், சரித்திர சம்பவங்கள் இருக்கும். மறைவாக இயேசுவாகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியதை சரியாக சொல்லிவிடுவார். தேவனுடைய ரகசியங்களை தெளிவாக உவமைகள் மூலமாக கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தவராய் இருக்கிறார். தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, கோதுமை மணியை குறித்து இங்கே வேதாகமம் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறது. நிலத்தில் விழுந்து சாக வேண்டும், செத்ததே ஆகி என்ன நடக்கும், சாகாமல் இருந்தால் என்ன நடக்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே சொல்லுகிறது கோதுமை மணி ஆனது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். ஒரு சிலர் சொல்வார்கள், நாங்கள் தனிமையாக இருந்து கொண்டு ஊழியம் செய்கிறோம், நாங்கள் தனிமையாக ஜெபிக்கிறோம், நாங்கள் தனிமையாக எல்லாவற்றையும் சாதித்துக் கொள்வோம் என்று எப்பொழுது பார்த்தாலும் தனிமையை விரும்பிக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில மற்றவரோடு கலந்து பேசுவதற்கோ கலந்து ஜெபிப்பதற்கோ விரும்ப மாட்டார்கள். தனிமையைத்தான் விரும்புவார்கள், லோன்லினஸ்ஸைத்தான் விரும்புவார்கள். எதை எடுத்தாலும் சரி, நாங்கள் தனிமையாக எங்களுக்கென்று மை வேஸ் மை ரூல்ஸ்,
என்னுடைய வழி என்னுடைய சட்டங்கள் என்று சொல்வார்கள். தங்களுக்கு தாங்களே கனி கொடுத்து கொண்டிருப்பார்கள், தங்களுக்கு தாங்களே நியாயம் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி இல்லாதிருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிறவராயிருக்கிறார். நாங்கள் எல்லாரோடும் பழகும் பொழுதுதான் தேவனாய கர்த்தர் எங்களோடு இடைபடுகிறவராயிருக்கிறார். தனிமையின் அனுபவம் வேதனையின் அனுபவமாக மாறிவிடும். தனிமை பாவத்திற்கு நேராக இழுத்து கொண்டு சென்றுவிடும். தனிமை என்ன செய்யும் என்றால் அங்கே பரிதவிக்கிற ஒரு சூழ்நிலையாக மாறிவிடும். ஏன் தனிமை கொடுக்கிறான் என்றால், பிசாசு நம்முடைய வாழ்க்கையில பின்மாற்றத்தில் இருக்கும் பொழுது தனிமையிலே கொண்டு போய் விடுகிறான். நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்க அன்பு சகோதரனே, ஒருவேளை நண்பர்களை இழந்து விட்டோம், குடும்ப உறவுகளை இழந்து விட்டோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? மோசமான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி விடுவீர்கள், மோசமான கெட்ட நண்பர்களோடு பழகி விடுவீர்கள். தனிமையை விரும்பாதிருங்கள், தனிமையை விரும்பாதிருங்கள். இங்கே வேதாந்தத்தை தெளிவாக சொல்கிறது, கோதுமை மணியானது சாகாவிட்டால் தனித்திருக்கும், தனிமையாகவே இருக்கும். தனிமையாக தனிமையாக இருந்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, செத்ததே ஆகில். கோதுமை மணியானது தெளிவாக சொல்லுகிறது, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். சாக ஒப்பு கொடுப்பது, சாக ஒப்பு கொடுப்பது. எப்படி நீங்கள் கோதுமை மணி பார்க்கிறீர்கள் என்றால், அந்த கோதுமை மணி என்ன செய்யணும்னா அது மறிக்க ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அங்கே பலம் கொடுக்கிறதாக இருக்கிறது. அநேகர் சொல்வார்கள், நாங்கள் எங்களுடைய வேலையை நாங்கள் இப்படி தான் செய்து கொண்டிருப்போம், எங்களிடத்திலே கர்த்தர் வந்து ஆளுகை செய்ய வேண்டும், எங்களுக்கென்று இப்படித்தான், எங்களுக்கென்று இந்த காரியத்தை வைத்திருப்போம், நான் இப்படித்தான் நடப்பேன், எனக்கு வந்து கர்த்தர் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி தங்களுக்குள்ளே ஒரு ஃப்ரைவன் போட்டு விடுவார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தேவனிடத்தில் கேட்கும் பொழுது திறந்த புஸ்தகமாக இருக்க வேண்டும். எல்லாம் எழுதி வைத்து விட்டு தேவனே இதற்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுங்கள் என்று கேட்பதல்ல, தேவனே ஒரு வெறும் பேப்பராக நான் கொடுக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை குறித்து நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறோ அதை நீர் எழுதி கொடுங்க என்று நாங்கள் கேட்கும் பொழுது தேவனாய் கர்த்தர் அற்புதமாக செய்வார். நான் இப்படி செய்கிறேன், என்னுடைய வழியிலே வாரும் என்று சொல்லி தேவனை அழைக்காதபடி நீங்கள் முந்தி செல்லுங்கள், நான் உங்களுக்கு பின்பாக வருகிறேன் என்று சொல்லி மோசே சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று தேவனாய் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆகவே தனிமை விரும்பாதிருங்கள், தேவனை சார்ந்து கொள்ளுங்கள், அவர் நமக்கு முன்பாக செல்லும்படி அவர் விரும்புகிறவராயிருக்கிறார். நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற நம்மோடு தான் ஆவியன் பேசிக் கொண்டிருக்கிறார். செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். செத்ததே ஆகில் எதற்கெல்லாம் சாக வேண்டும்? முதலாவதாக நான் என்பதற்கு சாக வேண்டும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் என்னால் தான் நடந்தது, நான் இல்லாவிடல் அந்த காரியம் நடந்திருக்குமா? நான் தான் என்னுடைய குடும்பத்திற்கு சம்பாதித்து கொடுக்கிறேன், என்னுடைய திறமையினால்தான் இந்த காரியம் நடக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருப்போம் என்றால் தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். வாசிக்க கேட்கலாமே, கொலோசியர் 3:3 சொல்கிறது, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள், நாங்கள் மரிக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது இங்கே கிறிஸ்துவானவர் எங்களுடைய ஜீவனை தேவனுக்குள் வைத்திருக்கிறார். நாங்கள் மரிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் எனது என்கிற ஒரு எண்ணத்தை மரிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பரிசுத்த தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே நீர் பிழைத்திருக்கிறார். எங்களால் முடிந்ததல்ல சுவாமி, எல்லாம் உம்மால் ஆகிற்று. அதைத்தான் இயேசுவாக தேவரும் கற்றுக் கொடுத்தார். ஊழியம் செய்து புறப்படும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை, அப்ரோஜனமானவர்கள் செய்ய வேண்டிய வேலையை மாத்திரம் செய்திருக்கிறோம், எல்லா கணத்தை நாங்கள் கர்த்தருக்கு செலுத்துகிறோம் என்று சொல்லி எல்லா கணத்தையும் கர்த்தருக்கு செலுத்தும்படி தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். எந்த விதத்திலும் தேவனுடைய மகிமையை திருடாதிருங்கள். என்னால் தான் நடக்கும், நான் கைவித்தால் இப்படி நடந்துவிடும், நான் ஜெபித்தால் இப்படி நடந்துவிடும், நான் இல்லை என்றால் இந்த காரியம் நடந்துவிடும் விடுமா என்ற கேள்விக்குறோடு இருக்கலாம். நான் இல்லை என்றால் இந்த காரியம் நடந்து விடுமா என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் தேவனுடைய ஆவியானவர் எச்சரிக்கிறவராய் இருக்கிறார். எலியாவை பார்ப்பிருந்தால் அவர் சொன்ன வார்த்தை, நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிறேன், பாகாலுக்கு முன்பாக சவால் விடுகிற நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். தேவனாய் கர்த்தர் பொறுமையாக கேட்டுக்கொண்டே இருந்தார். அவராக சொன்னார், பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத மீதியான 7000 பேரை வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். சரி,
கர்த்தர் சொல்லிவிட்டார், அதிலே நின்று விட வேண்டியதானே. அவர் மறுபடியும் தேவனை துக்கப்படுத்தும்படியாக அவர் சொல்லுகிறார், நான் ஒருவன் மாத்திரம் நான் இருக்கிறேன் என்று சொன்ன உடனே தேவனாய் கர்த்தர் அவருடைய ஊழியத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறார். பூமியிலே அவர் செய்த ஊழியத்திற்கு ஒரு முடிவை, அந்த நாட்டிலே ஒரு முடிவை கொண்டு வருகிறார். நீ உடனடியாக செல்லப்பா, எலிசாவை போய் அபிஷேகம் பண்ண என்று சொல்லி 40 நாள் ஓரே பெண்கிற தேவனுடைய பர்வதம் மட்டும் அவரை வேகமாக புறப்பட செய்து அங்கே எலிசாவை அபிஷேகம் பண்ணுகிறார். தேவனாய் கர்த்தர் இஸ்ரேலுக்கு ராஜாவாக யெகூவை அபிஷேகம் பண்ணும்படி செய்கிறார். எப்பொழுது நான் என்று சொல்லுகிறோமோ அப்பொழுதே தேவனாய் கர்த்தர் நம்மை வைத்தே மற்றவர்கள் மேல் தம்முடைய கிருபையை ஊற்றும்படி விரும்புகிறார். எலியாவை கொண்டு தேவனாய் கர்த்தர் பூமியிலே 7 அற்புதங்களை செய்தார். ஆனால் எலிசாவை கொண்டு தேவனாய் கர்த்தர் 14 அற்புதங்களை செய்தார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன், நான் என்னால் தான் ஆயிற்று என்று நினைக்கிறீர்களா? இந்த நாளில் நான் மறிக்க ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய சுபாவம் மறிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். கொலோசியர் 3:3 மறுபடியும் ஒரு விஷயம் வாசிக்கலாமே, நீங்கள் மறித்தீர்கள் மறிக்கப்பட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களுடைய சுபாவங்களுக்கு மறிக்க, எங்களுடைய சுயங்களுக்கு மறிக்க ஒப்பு கொடுக்கிற சுவாமி, என்னுடைய சுபாவங்கள் சுயங்கள் தலை தூக்கும். எப்பொழுது தலை தூக்கும்? மாம்சமும் ஆவியும் விரோதமாக இருக்கும். நாங்கள் மாம்சத்திற்கு ஆகாரம் கொடுக்கும் பொழுது உலக மனுஷனாகிய எங்களுடைய சரீர மனுஷன் பலன் அடைகிறார், எங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் பலவீனமாக பட்டு போய்விடுகிறார். தேவனுடைய மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும், ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும், தேவனுக்காக ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் மறிக்கும்படியான ஒரு காரியத்தை தேவனாய் கர்த்தர் கொடுக்கிறார். மறிப்பதற்கு ஒப்பு கொடுங்கள். நாங்கள் மறிக்கும் பொழுது எங்களுடைய சுயத்திற்கோ, எங்களுடைய சுபாவத்திற்கோ, ஜாதி குணத்திற்கோ நாங்கள் மறிக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனாய் கர்த்தர் எங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்கிறார். பவுல் அப்போஸ்தலன் பேதுரு மாய்மாலம் பண்ணின உடனே நேரடியாக வான் பண்ணுகிறார். அவர் விருத்த சேதனத்தை பார்க்கும் பொழுது, யூதர்களை பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை செய்கிறார். யூதர்கள் அல்லாத நேரங்களில் அவர் வேற மாதிரி டீல் பண்ணுகிறார். அவர் மாயம் பண்ணுகிறார். உடனடியாக தேவ மனிதனாகிய பவுல் என்ன செய்கிறார்? அங்கே அவருக்கு விரோதமாய் எழும்பி பேசுகிறார். மாயம் பண்ணாதீர்கள், சுயத்திற்கு சாகடி ஒப்புக் கொடுங்கள், சுபாவத்திற்கு மறிக்க ஒப்புக் கொடுங்கள், ஜாதி சுபாவங்களுக்கு மறிக்க ஒப்புக் கொடுங்கள். தேவனாய் கர்த்தர் உங்களை கொண்டு மிகுந்த பலனுக்கு ஏதுவான காரியங்களை செய்யும்படி விரும்புகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற சுயம் சாக வேண்டும் சுவாமி, எனக்குள்ளே நான் என்னால் தான் ஆகிவிட்டது என்று சொல்லுகிற அந்த திமிர் பேச்சு என்னை விட்டு போக வேண்டும் சுவாமி. அந்த அகம்பாகம் எனக்குள்ளே இருக்கிறது சுவாமி, என்னை மன்னித்தருள் சுவாமி என்று கதறி அழுது ஜெபிக்கப் போகிறோம். குமாரனாகிய தேவன் இன்றைக்கு விடுதலை கொடுக்க போகிறார். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இன்றைக்கு விடுதலை கொடுக்கும்படி பரிசுத்த தேவனாய் கர்த்தர் இறங்கி வரப்போகிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், சுயத்தை சாகடிக்கு ஒப்புக் கொடுக்க போகிறோம். சுகத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம், சுயமாய் வாழ்ந்திடலாம். இந்த சுயத்தை சாகடிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஒரு காரியத்தை செய்யுங்கள். எதை நம்முடைய மாம்சம் விரும்பி கேட்கிறதோ அதை மாம்சத்துக்கு கொடாதிருங்கள். மாம்சம் விரும்பி கேட்கும், இதை சாப்பிடு, இப்படி செய் என்று சொல்லும், அந்த காரியத்தை நீங்கள் மட்டுப்படுத்துங்கள். நான் இதை செய்ய மாட்டேன் என்று சொல்லி உங்களுடைய மாம்சத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். ஆவியானவர் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். எங்களுடைய மாம்சமும் மனதும் விரும்பின காரியங்களெல்லாம் செய்து கொண்டு நாங்கள் இருப்போம் என்றால் நாங்கள் மாம்சத்துக்கு அடிமேலாகி விடுவோம். ஆகவே மாம்சமும் மனதிற்கும் நாங்கள் சாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். தேவனுடைய ஜனமே, கோதுமை மணியைப் போல நாங்கள் சாக ஒப்பு கொடுக்கிற சுவாமி, எங்கள் மூலமாக தேவனுடைய நாம் மகிமைப்பட வேண்டும். நாங்கள் எங்களுடைய சுபாவத்தை அழிப்பதன் மூலமாக, எங்களுடைய சுயத்தை அழிப்பதன் மூலமாக, எங்களுடைய ஜாதி குணங்களை அழிப்பதன் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுகிறார். பெரிதான அறுவடையை பார்க்கிறோம் என்று சொல்லி சுயங்கள், சுபாவங்கள், ஜாதி குணங்களுக்கு, மாய்மானங்களுக்கு, ஒரு சிலரை பார்ப்பீர்கள் என்றால் பேசும் பொழுது நன்றாக பேசுவார்கள் பரிசுத்த ஜாதி, அசுத்த ஜாதி என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிடுவார்கள். ஆனால் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வரன்களை தேடும் பொழுதோ அந்த ஜாதி இருக்கிறதா என்று கவனமாய் பார்ப்பார்கள். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, மாய்மாலம் பண்ண வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார்.
தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். பலிபடத்திற்கு ஒரு ஆடு வருகிறது என்றால் அது செம்மறி ஆடு எது வெள்ளாடு என்பது தெரியக்கூடாது என்பதற்காக பலிபடத்திற்கு வருவதற்கு முன்பாக தேவனாய் கர்த்தர் அந்த தோலை உரித்து விடுகிறார். பலிபடத்திற்கு வந்துவிட்டால் எப்படி அதற்கு முன்பாக ஸ்கின் இருந்தது அந்த கலர் என்ன என்பது தெரியாது. அதே போல்தான் கிறிஸ்துக்குள் ஒரு மனிதன் வரும்பொழுது பழையவர்கள் எல்லாம் ஒழிந்துவிட வேண்டும், சுவாபங்கள் சாக வேண்டும், சுயம் சாக வேண்டும். என்னுடைய ஊர், என்னுடைய பகுதி, என்னுடைய மாவட்டம், என்னுடைய தேசம் என்கிற சுவாபங்கள்லாம் அழிக்கப்படும் பொழுதுதான் தேவனாய் கர்த்தர் நம்மிலே மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். யோனாவை பார்த்து தேவனாய் கர்த்தர் சொன்னார், நினிவேக்கு போ என்று சொன்னார். நினிவேக்கு ஏன் அவர் போகவில்லை, ஏன் அவர் தரிசனத்துக்கு போனார் தெரியுமா? நினிவே மக்கள் அவருடைய மக்கள் அல்ல, அவருடைய மக்கள் அல்ல. நீங்கள் வேதாமத்தை பார்க்கின்றால் அவர் யூத ஜனங்களுக்கு போகச் சொன்னால் போயிருப்பார், ஆனால் தேவனாய கர்த்தர் நினிவேக்கு அனுப்புகிறார். நினிவே மக்கள் யார்? தேவனுடைய ஜனங்கள் அல்ல. ஆகவே தன்னுடைய ஜனமும் அல்ல, தன்னுடைய ஜனம் இல்லாத இடத்திற்கு அவர் போய் ஊழியம் செய்ய விரும்பவில்லை. தன்னுடைய ஜாதி கூட்டத்திற்கு மத்தியிலே ஊழியம் செய்யும்படியாக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தார். தேவனாய கர்த்தர் தெளிவாக பேசினார், யோனாவே நீ நினைவுக்கு போ என்று சொன்னார். ஆனால் யோனா என்ன செய்தார்? தர்சிசுக்கு போனார், யூத ஜனங்களை தேடி சென்றார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நம்மோடு தான் ஆவியான் பேசி கொண்டிருக்கிறார். தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம். ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற சுயம் சாகப்பட இந்த நாளில் ஒப்புக் கொடுக்கிறேன், சுபாவம் சாகப்பட ஒப்புக் கொடுக்கிறேன். எனக்குள் இருக்கிற மறைந்து கிடக்கிற இந்த ஜாதி குணம், எனக்குள் இருக்கிற இந்த என்னுடைய ஊர் குணம், என்னுடைய மாவட்டத்தின் குணம் அழிய ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுவோம். தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மிகுந்த பலனுக்கு ஏதுவாக மாற்றும்படி இறங்கி வருவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தைரியமாய் கிருபாசனத்தன்றைக்கு வரும்படி கிருபை செய்த நல்ல தெய்வமே, ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். அந்நியர்களும் பரதேசிகளும் துரோகிகளுமாய் இருந்த எங்களுக்கு தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் தைரியமாய் கிருபாசனத்தன்றில் சேர வாக்கியம் கொடுத்தீரே, அதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். கிருபையின் நாட்களிலே எங்களை வைத்திருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திர சுவாமி. நான் மறிப்பதற்கு, சுயம் மறிப்பதற்கு, சுவாபம் மறிப்பதற்கு, ஜென்ம சுவாபங்கள் மறிப்பதற்கு முழுதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டு வழி நடத்தும் இயேசு இரட்சகர் மூலமாய் இந்த ஜபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நல்லவர், கிருபை என்று என்னாலும் உள்ளது. வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். நடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் சூழ்நிலை மாறுமே, புதிய
உள்ளதோ சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததோ சாத்தியமாகுமே. ஆவியானவரே நிறைவே, நீர் வாருமே.